Hi, hello friends. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome to Vivi Recipes Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கு மிளகு பால் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 துண்டு அளவுக்கு வந்து சுக்கு எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேங்க. தேவையான பொருட்கள் இது தான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மாதம் அளவுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பால் காய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பசும் பாலில் வந்து இது வந்து போடும்போது ரொம்பவே வந்து குடிக்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால வந்து நான் இன்றைக்கி ஆவின் பால் எடுத்திருக்கேன். இது சளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து 2 வேளை குடிச்சிட்டே வரும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், சளியெல்லாம் கியூர் ஆகிறது. நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கும் வந்து இந்த சளி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் இந்த பாலோட தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ பால் வந்து நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போது 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பொடியை வந்து இது கூட சேர்க்குறோம். இப்போ வந்து 1-5 நிமிஷம் பாலை வந்து நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கலாம். அப்போ தான் வந்து அதில் இருக்க அந்த மருத்துவ குணம் எல்லாம் பாலில் வந்து இறங்கும். மிளகு, சுக்கு, அந்த தனியாவோட மருத்துவ குணம் எல்லாம் பாலில் வந்து இறங்கும். இது கூட வந்து நீங்கள் ஒயிட் சுகர் போடாதீங்க, உங்களுக்கு இருமல் சளியை வந்து அது ஜாஸ்திப்படுத்தும். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் இது கூட வந்து சேர்க்குறேன். நீங்களும் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாதி அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை நிறையா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும், இருமலும் வந்து ஜாஸ்தி தான் ஆகும். 2 நாள் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் இதை நான் வந்து ட்ரை பண்ணுங்க, உண்மையாகவே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். வீடியோ பேச முடியாத அளவுக்கு எனக்கு வந்து வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க, இருமலும் சளியும். இப்போ இது குடித்ததுக்கப்புறமா எவ்வளவோ வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் இதை சொல்லலாமேன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ ப்ரௌன் சுகரை அதுக்குள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பனங்கற்கண்டுன்னு சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உகந்தது. பனங்கற்கண்டுன்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க, நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் பனங்கற்கண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா பாருங்கள், இப்போ திருப்பியும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து இது வடிகட்டிடலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சுக்கு மல்லி மிளகு காஃபி ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சளி இருமல் பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம், உண்மையாக நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு 2 நாளுக்குள்ளாரே. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.